கண்குறையின் ட்ரையங்கள் என்பதை சர்வசம முக்கோணங்கள் என்று கூறுவார்கள் அப்படினா என்னமா முக்கோணங்கள் அளவிலும் வடிவத்திலும் சமமாக இருந்தால் அதை சர்வசம முக்கோணங்கள் என்று கூறுவார்கள் புரியலம்மா இங்கே எத்தனை முக்கோணங்கள் இருக்கு மூன்று இருக்கு இந்த முக்கோணங்களை ஒன்றின் மேல் ஒன்று வைக்கும்போது அந்த முக்கோணங்கள் சமமாக இருக்கா இருக்கு இதுபோல அளவிலும் வடிவத்திலும் சமமாக இருக்கும் முக்கோணங்களை சர்வசம முக்கோணங்கள் என்று கூறுவார்கள் இந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்களா இல்லை ஏன் இல்லை இது வேறு வேறு வடிவங்களாக இருக்கு இந்த முக்கோணத்தை சுற்றினால் இரண்டும் ஒரே வடிவத்தில்தான் இருக்கு அதனால் இது சர்வசம முக்கோணங்கள் இந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்களா இல்லை ஏனென்றால் இது அளவில் பெரியதாக இருக்கு இந்த இரண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்களா இல்லை ஏனென்றால் இந்த இரண்டும் வடிவத்தில் வேறுபட்டு இருக்கு காணொளிகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்சகரை பட்டனை அழுத்தவும் பிறகு பெல் பட்டனை அழுத்தவும்